Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சிக்கன் கிரேவி. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி. அதாவது கிரேவி நல்ல திக் அண்ட் க்ரீமியாக, சிக்கன் நல்ல ஜூசி அண்ட் சாஃப்டாக வெந்திருந்தா சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குங்க. நல்ல ரைஸோட, சப்பாத்தி, நான், ரோட்டியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதாவது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணி அதில் இந்த சிக்கனை வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கிறோம். வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க, உங்களுக்கு பாராட்டு நிச்சயம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்னு சொல்லுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சுங்க. நான் இன்றைக்கி இந்த லெக் பீஸை சூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பரிமாறறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு, பட் இதில் தான் செய்யணும்னு கம்பல்சரி கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி கட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு கிலோ சிக்கனுக்கு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அது வறுத்துட்டே என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, வர கொத்தமல்லி கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்தாச்சு. கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய். ஏலக்காய் இந்தளவுக்கு சேர்த்தா போதும், இல்லைனா ரொம்ப அந்த இனிப்பு வாசனை வந்த மாதிரி ஆயிரும். இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாங்க. நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுவும் நல்லா வறுத்து விட்டுறலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ துருவின தேங்காய் சேர்த்துடலாங்க. இங்கே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வறுத்து விட்டுருவோம். நல்லா ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வறுப்பட்டுரும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸை வதக்கி இதோட சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ அதே பேனில் ஒரு 6-7 பல் பூண்டு, கூடவே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் நீக்கி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிடலாங்க. அதாவது இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். வதக்கி அரைக்கும் போது அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு அந்த கிரேவியை நல்லா கொஞ்சம் திக் அண்ட் க்ரீமியாகும், அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்து செஞ்சு பாருங்கள். பர்டிகுலர்லி சப்பாத்தி ரோட்டிக்கெல்லாம் நம்ம கிரேவி செய்யும்போது இந்த மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கி நம்ம அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அதாவது தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். ஸோ பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். நம்ம இப்போ ஏற்கனவே வறுத்த அந்த ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருந்தோம். அதெல்லாம் இப்படி நல்லா பருப்பருன்னு பொடிச்சாச்சுங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட அந்த ஸ்பைசஸ் நல்லா கொஞ்சம் பவுடர் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வதக்கின வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க, நல்லா கமகமன்னு மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கிரேவி தாளித்து விட்டுறலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே ஒரு பச்சை மிளகாய் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இது கூட நல்ல பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிடலாங்க. இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுவோம்.
வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே பர்டிகுலர்லி லெக் பீசஸாக வாங்கி சேர்த்துக்கிறேன், இந்த ட்ரம்ஸ்டிக் பீசஸ். பட் இது தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் உங்கள் விருப்பப்படி சிக்கன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து விட்டு நல்ல ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோங்க. நல்லா இந்த சிக்கன் கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோங்க. நல்லா வதங்கியிருக்கு சிக்கன், நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா விழுதை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. இப்போல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அந்த கடாயோட மூடியை போட்டு விட்டு நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் விட்டுருவோங்க. நல்ல குழம்பு கொதிச்சு பர்ஃபெக்டாக சிக்கனும் வெந்துடும். அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா திக்காகி நல்ல கமகமான வாசனையோட அருமையான சிக்கன் கிரேவி சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நீ நல்ல பொடியான இருக்கணும் கொத்தமல்லி அளவு கையளவு தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சிக்கன் நல்ல பர்ஃபெக்டாக ஜூஸியாக வெந்திருக்குங்க. கிரேவியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.